இல்லறத்தார்களை பற்றி விளக்கம் சொல்லும் நம் ஆசான் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அப்ப தாமரை தண்ணீர் இருந்தாலும் தண்ணீர் ஒட்டாது. சொட்டு ஒரு தண்ணிக்கு ஒரு பரிசோதனை பார்க்கலாம். ஒரு தாமரை ஒரு தண்ணீர் ஊட்டிங்கன்னா அந்த தண்ணி மட்டும் அப்படியே மேலே நிற்கும். புள்ள பூச்சி பார்த்துருப்பீங்க, சேர்த்துட்டு இருக்கும், ஆனால் சேர் ஓட்டாது. இதே மாதிரி இல்லறத்து இருந்தாலும் அவர் அகப்பட மாட்டார்கள். குடும்பத்து உலக மக்களோடு இருப்பார்கள், வியாபாரம் செய்வார்கள், விவசாயம் செய்வார்கள், எதை வேணாலும் செய்துட்ருப்பான். அவங்கள்ட்ட அவங்க சமுதாயத்தை அவங்க அவங்க கவனம் கவனம் மட்டும் அவங்க ஆசான் திருவடியிலே இருக்கும். தன்னை காப்பாற்றிக் கொள்வார்கள். எத்தொழிலும் செய்தாலும் எதை அவசியப்பட்டாலும் முத்தமரம் முத்தரமணம் இருக்கும் போனத்தே. பித்தகமாய் காதி விளையாடி கைகி கைவீசி வந்தாலும் தாதி ஒன்று நீர் கொடுத்தே தானார். பூர்ண வழக்கம் சிலேசாக சொல்கிறேன். விலைமகள் என்ன செய்வாள், எவ்வளோ இது வாலிபர்களை கவருவதற்காக குடத்தை தலையில் வச்சுப்போம், இடுப்பு வச்சுருப்போம். அப்போ சாகச செய்வாள், போகும்போது சாகச செய்வாள், வரும்போது செய்வாள். அப்போ குளத்தில் குளத்தை இது தண்ணீர் குளத்தை போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்து தலையில் தண்ணி இருக்கும், வரும்போது சாகச செய்வாள். ஆனால் குடத்தில் மட்டும் கவனிச்சிட்ருக்கும். எத்தொழில் செய்தாலும் ஏதோ அவஸ்தைப்பட்டாலும் முத்தர் மனம் இருக்கும் மோனத்தை. மோனம் வந்து புரு சுழுமொழி. எத்தொழில் செய்தாலும் ஏதோ அவஸ்தைப்பட்டாலும் என்ன தொழிலாலும் செய்வார்கள், வியாபாரம் செய்வார்கள், விவசாயம் செய்வார்கள், அரசாங்கம் செய்வாங்க, எதனால் செய்வார்கள், ஏற்பாடு துன்பத்தை அனுபவிப்பார்கள். எத்தொழில் செய்தாலும் ஏதோ அவஸ்தைப்பட்டாலும் முத்தர் மனம் இருக்கும் மோனத்தை. ஞானிகளுடைய கவனம் போகாமே அந்த மோன நிலையே கவனம் இருக்கும். மோன நிலை என்பது சுழிமுனை, சுழிமுனையிலே கவனம் செலுத்தியிருப்பார்கள். வித்தகமாய் காதி விளையாடியிருக்க கை வீசி வந்தாலும் தாதி மன நீர் குடத்தே தான், தலையில் இருக்க தண்ணி குடத்தை வந்து கீழே விட மாட்டா, எடுத்துக்காட்டுது. ஆகவே ஞானிகள் வந்து சமுதாயத்தில் இருப்பார்கள், சிந்தனை மட்டும் தன் ஒரே நிலையாக இருப்பார்கள், எதிலே அகப்பட மாட்டார்கள். குடும்பம் நடத்துவார்கள், வியாபாரம் செய்வார்கள், பணத்திலே புரளுவார்கள். பணத்துக்கு பார்த்தா பட்டத்தாரவர்கள் கப்பல் வியாபாரி, தினம் ஆயிரக்கணக்காக பொன் பொற்காசுகள் வந்து குவியும், அது என்ன வைப்பார். ஆனால் ஞானி அவர். அப்போ சில பேர் ஞானி என்ன செய்வார், ஒரு சிலர் வருவான், ஞானி என்று சொல்கிறான், இவர் பொருளாதாரத்திலே உருந்து வர்றாருன்னார். அவர் பார்த்து சிரித்தார். பொருளாதாரத்தை எண்ணுவதாலேயோ அது புலங்குவதாலேயோ அது மேலே பிறழுவதனாலேயோ ஒன்றும் இல்லைப்பா, அதை சேகரித்து இருப்பு வைக்கக்கூடாது. பொறுப்பற்று இல்லாதது என்பது பொருளாதாரத்தை தொடக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை, அது இருப்பு வைக்கக்கூடாது. நாங்கள் தெரியும் ஆயிரக்கணக்கான பொற்காசில் வந்து குவியுது, இன்றைக்கி என்ன வைக்கிறோம், ஏழையிலே மக்களுக்கு பயன்படுது, ஏழையில மக்களுக்காக பயன்படுத்த வச்சுருக்குறோம். பொருளாதாரத்தை தொடக்கூடாதுன்னு சொல்லாதே, அது இருப்பு வைக்காத, மேலே பற்று வைக்காதே. இப்போ நாங்கள் தான் காசு எண்ணிக்கிட்டு இருக்கிறோம். சில பேர் ஒரு சாமியார் காசு என்னமா, அது அவர்களுக்கு புரியுமா அது என்னான்னு. பொருளாதாரத்தை சேகரித்து இருப்பு வைக்க மாட்டோம். நாங்கள் மட்டும் இல்லை, இந்த வர்க்கமே, இந்த வர்க்கமே, இந்த வர்க்கமே தொடாது காசை, தொடுமானால் இருப்பு வைக்காது. ஆற்றல் யாருக்கு அந்த ஆற்றல் இருக்குன்னா. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.